ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று தியேட்டர்களில் 100% ஆக்குபன்சி அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து நிறைய பேர் அதுக்கு எதிராக கருத்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அதில் முக்கியமான ஒருத்தர் சவுக் சங்கர், அவருக்கும் நம்ம தளபதி ஃபேன்ஸுக்கும் மிகப்பெரிய சண்டையே போயிட்டுருக்கு. அவர் இப்போ கடைசியாக என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாடு பற்றியும் தமிழர்கள் பற்றியும் உன் ரசிகர்கள் பற்றியும் நீ பேசுகிற பஞ்சு டைலாக் உண்மையாக இருந்தால் முதல் ஷோவுக்கு கோயம்பேடு ரோஹிணி தியேட்டருக்கு வாடா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தளபதியை மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ தளபதி ஃபேன்ஸ் இதுக்கு வேறு லெவலில் ரிப்ளை பண்ணி கிழிக்கின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க மூஞ்சிலெல்லாம் கறியை பூசுறதுக்காகவே நம்ம தளபதி ஃபேன்ஸு கூட சேர்ந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். பட் அது ரோஹிணி தியேட்டரில் இருக்காது, வேற ஏதாவது தியேட்டரில் யாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணாமல் கண்டிப்பாக பார்த்துட்டு போட்டோஸ் வரும். ஏன்னா ஆல்ரெடி நிறைய படங்களை தளபதி அந்த மாதிரி பார்த்துருக்காரு. ஸோ இவங்க யாரும் சவால் விடலைனாலும் நாம தான் 100% ஆக்குபன்சி கேட்டிருக்கோம். ஸோ நாம பார்த்தா தான் அது ஒரு ஜஸ்டிஃபிகேஷனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக நினச்சிட்டு இருந்திருப்பாரு. ஈவன் தளபதி தியேட்டர் விசிட்லாம் போகிற ஐடியாவில் இருக்காருன்னு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ இவ்வளோ எதிர்பார்த்ததால் கண்டிப்பாக தளபதி சைட்லேருந்து ஒரு சம்பவம் இருக்கும். அண்ட் யார் இந்த சவுக் சங்கர்னா சத்தியமாக எனக்கும் தெரியாது. அவர் நேமை சர்ச் பண்ணி பார்த்தா அவர் sauk.online.com ஒரு வெப்சைட் வச்சிருக்காரு, ஒரு ஜேர்னலிஸ்ட் போல. அண்ட் இதை பார்க்குற அஜித் ஃபேன் சந்தோஷப்படாதீங்க. அஜித் ஃபேன்ஸையும் கலாச்சி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இதுதான் அந்த ட்வீட்டு, அதாவது நான் விஜயை திட்டுவதால் என்னை அஜித் ரசிகன் என்று நினைத்து என் டைம் லைனுக்கு வந்து கெட்ட வார்த்தை பேசும் ஆமை குஞ்சுகளுக்கு அவசியம் ஏற்பட்டால் அஜித்தையும் மிதிப்பேன், ஆனால் அவர் பண்பானவர், அப்படி நடந்து கொள்ள மாட்டார் என நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் அவர்களையும் ஒருமையில பேசி தான் போட்டிருக்காரு. ஒரு கருத்தை எப்படி மரியாதையா சொல்லணும்னு கூட தெரியல. இவர் வந்து பத்திரிகை நடத்திட்டு இருக்காரு. அண்ட் தளபதி சர்க்காரிலே சொல்லியிருக்காரு, சவால் விடும்போது சாக்கிரதையா விடணும்னு. தளபதி ஃபேன் சைட்லேருந்து இவங்களுக்கு நிறைய செருப்படிகள் விழுந்தாலும் தளபதி சைட்லேருந்து தரமான ஒரு செருப்படி வரும்னு நினைக்கிறேன். அது ஜனவரி 13 தான் தெரியும். கன்ஃபார்மாக தளபதி ஜனவரி 13 அன்னைக்கு மாஸ்டர் படத்தை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்ப்பாரு. அண்ட் வழக்கம் போல் தளபதி படங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகுமோ அதே மாதிரியே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எப்படியும் இந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ் வரும்னு தெரிஞ்சுதான் மாஸ்டர் டீமே இன்னும் ப்ரொமோஷன் ஆரம்பிக்கல போல. அண்ட் தளபதி ஃபேன்ஸுக்கு ஒரு ரிக்வெஸ்ட், மாஸ்டர் படம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கும்போது கண்டிப்பாக மாஸ்க் போட்டுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியோட பாருங்க. ஏன்னா இவங்கெல்லாம் இப்போ எப்படி பேசுகிறாங்க, ஒருவேளை தியேட்டர்ஸ் மூலமாக கொரோனா பரவுச்சுன்னா எப்படிலாம் தளபதி பற்றி தப்பாக பேசுவானுங்க நினச்சி பாருங்க. ஸோ சேஃப்டியாக மாஸ்டர் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ செலிப்ரேட் பண்ணி அதே சமயத்தில் கொரோனா பரவாமலும் இவங்க மூஞ்செல்லாம் கறியை பூசணும் நாம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சவுக்கு சங்கர் அவர்களோட கருத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி தளபதி பற்றின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.